Hi friends, welcome to Thunuku channel. So in this video, we will talk about Vomitum costly, toiletum costly. So what do you want to talk about? So subscribe to the channel, click the bell icon, and select the video. இந்த உலகத்தில் காஸ்ட்லி அப்படின்னு நம்ம சொல்லும்போதே நம்ம ஞாபகத்துக்கு வர்றது என்னதான் இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வைரம், தங்கம். ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியான பொருள் அப்படின்னு என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். ஸோ ரொம்ப ஆச்சரியத்துக்கு மாதிரியான பொருள் அப்படிங்கிறது என்ன செய்வோம் அப்படின்னா நம்ம இந்த தங்கத்தையும் இருக்கட்டும் இல்லை வைரத்தையும் இருக்கட்டும் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். பட் ஆனால் ரெண்டு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காஸ்ட்லியாக என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா இப்போ விலை போய்கிட்டு இருக்கு. அதில் அந்த ரெண்டு விஷயத்தில் ஒன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா வாமிட். ஸோ இன்னது ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டாய்லெட். ரெண்டுமே பார்க்குறதுக்கு சொல்கிறதுக்கு ஆச்சரியமாக இருக்குது இல்லையா? ஸோ என்னது அந்த டாய்லெட்டு, டாய்லெட் யாரையாவது காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லை வாமிட் யாரையாவது காஸ்ட்லி அப்படின்னு சொல்லுவாங்களா? ஸோ ரெண்டுமே காஸ்ட்லியாக என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா வித்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ என்னது அப்படிங்கிறது தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வாமிட்டு காஸ்ட்லியான விஷயத்தை தான் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். ஸோ என்னது அந்த வாமிட்டு காஸ்ட்லியாக விற்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர் கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாமிட்டு தான் வந்துட்டு அவ்வளோ விலைக்கு என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா லட்சக்கணக்கில் என்ன செஞ்சிட்ருக்காங்க விற்றுட்ருக்காங்க. அது என்ன அந்த ஆம்பர் கிரீஸ் அப்படின்னு பார்க்கும்போது கடலில் நமக்கு எல்லாருக்கும் திமிங்கலம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ திமிங்கலம் அப்படிங்கிறது பெருங்கடலில் வாழக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு பாலூட்டி வகையை சார்ந்தது, மீன் மாதிரியான ஒரு இனத்த வகையும் சார்ந்தது. ஸோ அதில் ஸ்பர்ம் வேல் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திமிங்கலம் இருக்குது. அந்த திமிங்கலம் வெளிவிடக்கூடிய அந்த வாமிட்டோடைய ரேட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா பல லட்சத்தில் என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா விற்றுட்ருக்காங்க. சமீபத்தில் அந்த வாமிட்டால் கோடீஸ்வரியான ஒரு லேடியை பற்றி கூட நியூஸில் என்ன செஞ்சுட்டு இருந்தாங்க அப்படின்னா போட்டுக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த வாமிட்டோடைய பேர் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆம்பர் கிரீஸ். ஸோ என்னது அந்த வாமிட், ஏன் அது வந்துட்டு இவ்வளோ ரேட் அப்படின்னு பார்க்கும்போது இந்த வாமிட் இருக்கு இல்லையா ஸ்பர்ம் வேலுடைய வாமிட் வந்துட்டு இது ஒரு வேக்சி மாதிரியான ஒரு சப்ஸ்டன்ஸ், மெழுகு போன்ற ஒரு சப்ஸ்டன்ஸ். ஸோ அது வந்துட்டு ஒரு அன்டைஜஸ்டட் அப்படின்னு சொல்லக்கூடிய பகுதி செரிக்கப்பட்ட ஒரு உணவுப் பொருள். அது என்ன ஆகிடுது அப்படின்னா அந்த ஸ்பர்ம் வேல் அப்படிங்கிற அந்த திமிங்கலம் வந்துட்டு வாமிட்டாக வெளியில் விட்டுடுது. அது வந்துட்டு வெளியில் விட்ட அந்த வாமிட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது கண்டிப்பாக வந்துட்டு நம்மளால் என்ன செய்ய முடியாது அப்படின்னா ஸ்மெல்லு கூட என்ன செய்ய முடியாது, பண்ணி பார்க்க முடிகிறது கிடையாது. அதுவும் இல்லாமல் ஸ்பர்ம் வேலெல்லாம் நம்ம போய் என்ன பண்ண முடியாது அப்படின்னா பக்கத்தில் போய் பார்க்கவும் முடியாது, கடலில் தான் இருக்கும், அதுவும் நடுக்கடல்களில் தான் இருக்கும். இந்த ஸ்பர்ம் வேல் விடக்கூடிய இந்த ஆம்பர் கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வாமிட் ஆனது வந்துட்டு நடுக்கடலில் இருக்கும், விட்டுடும். விட்டுடும் போது அந்த ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அந்த ஆம்பர் கிரீஸோடைய ஸ்மெல்லாக இருக்கட்டும், அந்த நேச்சர் டெக்ஸ்டராக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு பார்க்குறதுக்காகவும் அப்புறம் ஸ்மெல் பண்ணுறதுக்கும் உகந்ததாக என்ன செய்யறது கிடையாது, இருக்கிறது கிடையாது. அதற்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஆம்பர் கிரீஸ் சொல்லக்கூடிய அந்த வாமிட் வந்துட்டு சூரிய ஒளி பட்டு அதுக்கப்புறம் கடல் நீர் பட்டு காற்று பட்டு என்ன ஆகுது அப்படின்னா ஒரு மாதிரி வந்துட்டு ட்ரை ஆகிடுது, பழசாகிடுது. ஸோ அப்படி பழசான ஒரு அந்த வாமிட்டு தான் பார்த்தீங்க அப்படின்னா கோடிக்கணக்கில் ரேட் போகுது, லட்சத்துலேருந்து கோடிக்கணக்கில் என்ன செஞ்சிட்ருக்குது அப்படின்னா ரேட் போய்கிட்டு இருக்கு. என்ன அப்படி அதில் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்குது இந்த ஸ்பர்மருடைய வாமிட்டு வந்துட்டு இவ்வளோ ரேட்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான சப்ஸ்டன்ஸ் தான். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நார்மலாக அந்த வாமிட்டில் வந்துட்டு ஆல்கலாய்டு அப்படிங்கக்கூடிய ஒரு காம்பவுண்ட் வந்துட்டு இருக்குது. அது போக ஸ்பெஷலாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு அந்த வாமிட்டில் இருக்குது, ஆம்பரின் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் தான் இந்த விலைக்கு காரணம். அந்த ஆம்பர் கிரீஸில் இருக்கக்கூடிய இந்த ஆம்பரின் அப்படிங்கிற இந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு ஒரு மஸ்கியான ஸ்மெல்லு உண்டு. பட் ஆனால் இதை வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார் ரொம்ப ஆர்வமாக எடுத்துக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சென்ட்டு தயாரிக்கக்கூடிய ஒரு இண்டஸ்ட்ரீஸ். ஸோ இவங்களுக்கு இந்த ஆம்பரின் இந்த
ஆம்பர்கிரீஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வாக்ஸியான வாமிட் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்டு அதிகமாக வந்துட்டு சென்ட்டோடைய முக்கியமான வியாபார நோக்கமே என்ன அப்படின்னா, ரொம்ப நேரத்துக்கு அதோடைய ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான். ஸோ அந்த நோக்கத்துக்காக தான் இந்த சப்ஸ்டன்ஸ் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஆம்பர் கிரீஸில் இருக்கக்கூடிய அந்த ஆல்கலாய்டு ஒரு ஃபிக்ஸேட்டிவ் மாதிரி என்ன செய்கிறாங்க அப்படின்னா யூஸ் பண்ணுறாங்க. இந்த ஃப்ராக்ரன்ஸு, இந்த பாடி ஸ்ப்ரே, இந்த சென்ட்டு தயாரிக்கும் போது இதில் அந்த ஆம்பர் கிரீஸை ஆட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ஆம்பர் கிரீஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் அந்த சென்ட்டோடைய வாசனையை வந்துட்டு நம்ம உடம்புலேருந்து போக விடாமல் என்ன செஞ்சுக்குது அப்படின்னா பாதுகாப்பாக வச்சுக்கிறது. ஸோ இந்த இதுக்காக தான் வந்துட்டு அந்த ஆம்பர் கிரீஸ் வந்துட்டு ரொம்ப விலை உயர்ந்ததாக என்ன செய்யப்படுது அப்படின்னா கருதப்படுகிறது. ஸோ இதுதான் இந்த ஸ்பாம் வேலையுடைய வாமிட் வந்துட்டு அவ்வளோ காஸ்ட்லியாக விற்கிறதுக்கான காரணம். ரெண்டாவது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டு காஸ்ட்லி. ஸோ என்ன அந்த ரெண்டாவது விஷயம் டாய்லெட் காஸ்ட்லி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காஃபி லுவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காஃபி தான் வந்துட்டு அவ்வளோ ரொம்ப காஸ்ட்லியான பொருள். ஸோ இதுக்கும் அந்த டாய்லெட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு, டாய்லெட் அப்படின்னாலே நமக்கு வியாபாரத்துக்கு வர்றது ரெண்டு விஷயம். அதில் ரெண்டாவது விஷயம் ஒன்று வந்துட்டு என்னென்னு உங்களுக்கு தெரியும், ரெண்டாவது அப்படிங்கிறது என்னென்னு தெரியும். ஸோ அந்த ரெண்டாவது விஷயந்தான் வந்துட்டு இந்த காஃபியோட லிங்க் ஆகுது. காஃபி, கோபி லுவாக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காஃபி தான் வந்துட்டு இவ்வளோ காஸ்ட்லிக்கு காரணம். ஸோ இதுக்கு காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கேட் மாதிரியான ஒரு அனிமல் தான். கதன் ஏசியா, சஹாரன் ஆப்ரிக்கா, இந்தோனேஷியா போன்ற நாடுகளில் காணப்படக்கூடிய சிவட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பூனை மாதிரியான விலங்கு அந்த காஃபி செரி பழங்களை வந்துட்டு சாப்பிட்டுட்டு அதை பகுதி செரித்து பகுதி செரிக்காமல் என்ன செஞ்சிடுது அப்படின்னா வெளியில் விட்டுடுது. ஸோ டாய்லெட்டாக வெளியில் விட்டுடுது. அந்த டாய்லெட்லேருந்து கிடைக்கக்கூடிய அந்த காஃபி பீன்ஸில் தான் இந்த காஃபி என்ன செய்கிறாங்க அப்படின்னா தயாரிக்காங்க. கேட்கவே கொஞ்சம் அருவறுப்பாக இருந்தாலும் அதுதான் உண்மை. அந்த பூனை வெளிவிடக்கூடிய அந்த பகுதி செரிக்கப்பட்ட அந்த காஃபி கொட்டையுடைய ஸ்மெல்லு, அரோமா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, காஃபினாலே நமக்கு நல்ல ஸ்மெல் இருக்கணும் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஸ்மெல்லு தான் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த காஸ்ட்லியான காஃபிக்கு காரணம், சரிங்களா. ஸோ இந்த காஃபி அப்படிங்கிறது எப்படி தயாரிப்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும். காஃபி பெரிஸை எடுத்து அதை காய வச்சு அதில் இருக்கக்கூடிய கொட்டையை எடுத்து அதை நல்ல பதமாக வறுத்து வாசனை வர்ற அளவுக்கு வறுத்து அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த காஃபியை அரைச்சி என்ன செய்கிறாங்க அப்படின்னா காஃபி பவுடர் தயாரித்து கொடுப்பாங்க. ஃப்ரெஷ்ஷான காஃபி பவுடரில் போடக்கூடிய அந்த காஃபி வந்துட்டு செமையாக இருக்கும் அப்படின்லாம் என்ன செய்வோம் அப்படின்னா சொல்லுவோம். காஃபி வெறியர்கள், காஃபி பிரியர்கள்லாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா இருக்காங்க. ஸோ இந்த டேஸ்ட்லியஸ்ட், இந்த காஸ்ட்லியஸ்ட் காஃபி வந்துட்டு ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தோனேஷியன் பீப்புள் தான். ஸோ ஒரு காஃபியோடைய ரேட் அப்படிங்கிறது ஒவ்வொரு இடத்துக்கு தகுந்த மாதிரி என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா, டாலர் $80 அதுக்கு மேலே என்ன செஞ்சிட்ருக்கு அப்படின்னா விற்றுட்டுருக்கு. காரணம் அப்படிங்கிறது பின்னாடி என்னென்னு பார்த்தீங்கன்னா, சிவட் அப்படிங்க சொல்லக்கூடிய இந்த பூனை மாதிரியான விலங்கு பகுதி செரித்து வெளியே விட்ட அந்த காஃபி பீனோடைய டேஸ்ட்டு தான் வந்துட்டு இவ்வளோ அந்த காஸ்ட்லியான காஃபிக்கு காரணம். ஸோ இந்த ரெண்டு விஷயந்தான், ரெண்டுமே டாய்லெட்டாக இருக்கட்டும் வாமிட்டாக இருக்கட்டும், ரெண்டுமே வந்துட்டு நமக்கு அருவறுப்பானது. டாய்லெட்டோ அப்புறம் வாமிட்டெல்லாம் பார்த்தா ஒருத்தங்க இன்னொருத்தங்க வாமிட் எடுத்துகிட்டு என்ன செஞ்சுட்ருவாங்க, போய்கிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த ரெண்டு விஷயமும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெண்டு விஷயத்துலேருந்து வரக்கூடிய பொருள்கள் வந்துட்டு ரொம்ப காஸ்ட்லியாக என்ன செய்யுது அப்படின்னா இருக்குது. ஸோ இதுதான் என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டாய்லெட்டு காஸ்ட்லி, வாமிட்டு காஸ்ட்லி. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் துணுக்குமோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை மறக்காமல் செலக்ட் பண்ணிக்கோங்க. என்னோடய வீடியோவை உங்களுக்கு அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.